நம்ம சாத்விக ருசியில புது புது வித்தியாசமான டிஷஸ்லாம் பார்த்து ரசிச்சு ருசிச்சு வந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்காக காத்துட்டு இருக்க டிஷ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைதா கேக். அதை செய்யறதுக்காக வந்திருக்காங்க பாலாமால் கண்ணன், அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் வாங்க. வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்ப இன்னைக்கு வந்து மைதா கேக் செய்ய போறோம்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் மைதா 1 கப், சர்க்கரை 2 கப், அப்புறம் நெய் வந்து 1 கப், இவ்வளவுதான். அப்புறம் ஏலக்காய் வாசனைக்கு, பிஸ்தா பருப்பு, கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம். சோ இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? யாராலுமே ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல மைதா வறுத்துக்கணும். பாதி கப்பு விட்டுடுங்க. அடுத்தது கடாயை வச்சிருக்கோம், அதில் வந்து சர்க்கரை போட போகிறோம். ஓகே. சர்க்கரை 1.5 கப் சர்க்கரை அதுக்கு, 1 கப் சர்க்கரை அதுக்கு, மைதா மாவுக்கு 1.5 கப் சர்க்கரை. ஸோ அந்த குவான்டிட்டிக்கு, அந்த மைதா மாவு குவான்டிட்டிக்கு இது வந்து நம்ம 1.5 கப் சர்க்கரை எடுத்துருக்கோம். ஆமாம். அதுக்கு அது சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி விடணும். ஓகே. பாவு மாதிரி வரணுமாம்மா இது? எப்படி? ஆமாம், நல்லா கம்பிப்பாக வரணும். அப்படிங்களா? கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த இது வறுத்து வச்சிருக்கிற அந்த மைதா மாவை அதில் போட்டுடணும். எல்லாத்தையும் போட்டுடணும். ஓகே. போட்டு நல்லா இளக்கிட்டே இருக்கணும். கேஸ் ஆஃப் மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணு. வறுத்துருக்கோம் இல்லையா, அதனால சீக்கிரம் திக்காக வரணுங்களா? ஆமாம், அது திக்காக இழக்க முடியாத வரும். அந்த ஸ்டேஜில் தட்டில் கொட்டி அதுதான் நெய் தடவிட்டேன். இல்லை நான் தடவிட்டுங்களா? ம். ஓகே. நல்லா கெட்டி பதத்துக்கு வரும். அது இழக்க முடியாத ஸ்டேஜில் வரும். அப்போ என்ன பண்ணணும்? தட்டில் கொட்டிடணும். ஓகே. இப்போ ஏலக்காய் போடலாம். வாசனை அந்த ஸ்வீட்னாலே அந்த ஏலக்காய் தான். அது ஒரு அது போடும் போதே நமக்கு ஒரு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த வாசனை டெம்ட் ஆக்கும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு. இப்போ கொஞ்சோண்டு ரோஸ் எசன்ஸ் விடணும். ஓ, ரோஸ் எசன்ஸுங்களா? கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவருக்காக தான். இதுவே நம்ம கலர் போட்டு ஒரு ஸ்பூனில் வந்து எவ்வளோமா? ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் நம்ம விடலாமா அதில்? ஆமாம், கால் 2 ஸ்பூன் மேடம். ஒரு சின்ன ஒரு டிராப், 2 டிராப் விட்டா போதும். ஏன்னா ரொம்ப ஃப்ளேவர். இதுவே பாருங்க, நல்லா வாசனை வருது. ஸோ அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கெட்டியாக தான் வருது. அது அதே கெட்டி ஆயிடும். ஆயிடும். ஓகே, நல்லா கெட்டி ஆயிடும். இப்போ கொஞ்சம் நெய் வேணும். நெய் விடணும். மீதி இருக்கிற நெய் அப்படியே விட்டுடலாம். ஸோ நெய் நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ருசி கொஞ்சம் கிடைக்கும். கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். நல்லா கெட்டியாக இப்போ வந்துடுச்சு. இப்போது தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது அப்புறம் நல்லா ஆறுறான்னு வத்த போடலாம். இந்த தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நல்லா கொஞ்சம் ஆறணும். ஆறணும். ஆறுனா தான் அது ஸ்லைஸ் கட் பண்ண முடியும். ஓகே. மைதா கேக் இப்போ நல்லா செட் ஆகிடுச்சிங்க. நான் கட் பண்ணுறேன். மைதா கேக் இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். பிஸ்தாலாம் போட்டு ஒரே டெக்கரேஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. அண்ட் டேஸ்ட் பண்ண போகிறேன். சூப்பர் யஜ்மாலே, ரொம்ப டேஸ்ட் வாஸ் ரியலி ஆசம்.